சிம்ம லக்னத்திற்கு சனி நற்பலன்களை எந்த நிலையில் கொடுப்பார்? சிம்ம லக்னத்திற்கு சனி நற்பலன்களை எந்த நிலையில் கொடுப்பார்? சனி எப்போதுமே சூட்சுமவலு சுபத்துவம், அந்த சூட்சுமம் சூட்சுமவலு சுபத்துவம், இந்த சனி வந்து மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. சனி வந்து மூன்றாம் இடத்துல உச்சமானாலும், சிம்ம லக்னத்திற்கு அவர் மூன்றாம் இடத்துல ஏழாம் இடத்தில் ஆறு ஏழாம் இடங்களில் ஆட்சி ஆவார். எந்த ஒரு ஆறு ஏழாம் இடங்கள், அதாவது ஆறாம் இடத்துல ஆட்சியும் ஏழாம் இடத்துல மூலத்திரிகோணம், ரொம்ப நுணுக்கமாகவே வந்துடணும். ஆட்சிக்கும் உச்சத்திற்கும் இடைப்பட்ட நிலை தான் மூலத்திரிகோணம்னு சொல்லப்படுது. அப்போ வந்து ஆட்சியை விட இன்னொன்று அதை இப்படியும் சொல்லலாம். சரலக்னங்கள் ஜோதிடத்தில் விதினா அப்படியே விதி விதி இருக்கும். ஜோதிடத்தில் ஒரு மிக மிக முக்கியமான விதி, சரராசிகளில் இருக்கும் கிரகங்கள் வலுவானவை அப்படின்றது ஒரு விதி இருக்கு. அப்போ இங்கே சனி வந்து இரண்டு சரராசிகளில் வலுப்பெறுவா. இரண்டு சரராசிகள் என்ன? ஒரு சரராசியான துலாத்தில் உச்சமும், இன்னொரு சரராசியான மகரத்தில் ஆட்சியும் அடைவார். அப்போ இன்னொரு ஸ்திர ராசியான கும்பத்தில் மூலத்திரிகோண நிலையை அடைவார். அப்போ இந்த ரெண்டு சரராசிகளில் இருக்கிறத விட ஸ்திர ராசிகளில் இருக்கிறது நன்மையற்ற நிலை அப்படிங்கிறது உண்மை. அப்போ ஏழாம் இடத்துல அவர் பாபத்துவ அமைப்பில் இருந்தால் சனி சிம்ம லக்னத்திற்கு கெடுபலன்களை செய்வார். சனின்னு வந்துட்டாலே நீங்கள் சுபத்துவம் அப்படின்னு வந்துடணும். நான் ஒரு 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 தடவை ஒரு ஒரு யூடியூப் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் வந்து ஒரு விவாதத்தில் என்ன என்ன சொன்னார்னா, ஆதித்ய குருஜி அவர்கள் சனி வந்து தன்னுடைய தீய கதிர்களை இழந்து வடிகட்டப்பட்டு இன்னொரு சுபகிரகத்தால் அவர் வந்து உயிரூட்டப்படுகின்ற காலத்தில் நல்லது செய்வார் அப்படின்னு சொல்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தார். அதுதான் உண்மை. இந்த சுபத்துவத்தை அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டார்னு அர்த்தம். அந்த யாருன்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, இந்த ஃபேஸ்புக் நேயர் சுபத்துவத்தின் தன்மை, சனியின் சுபத்துவத்தன்மையை சரியாக புரிந்து கொண்டார்னு அர்த்தம். சனி முழுக்க முழுக்க வலுவிழந்து அதாவது நீச்சமாகி அதன் பிறகு குருவின் தொடர்பையோ சுக்கிரனின் தொடர்பையோ கொடுக்கும்போது நல்ல பலன்களை தருவார். சரி, முழுக்க முழுக்க அவர் உச்சமானார். அப்படி உச்சமாகும்போது அவர் கூடுதலான சுபத்துவத்தன்மையோடு இருக்கணும். கூடுதலான சுபத்துவத்தன்மைனா என்ன? ஒரே நேரத்தில் ரெண்டு கிரகங்கள், அதாவது சுபத்துவத்தின் அதிநாயகர் குரு, அதனை எடுத்து முதல் நான் இன்னும் நுணுக்கமாக சொல்லப்போனால் சுபத்துவத்தின் அதிநாயகர் பௌர்ணமி சந்திரன், இரண்டாவது குரு, மூன்றாவது சுக்கிரன், இவர்கள் மூவருமே ஒரு சேர சனியை சுபத்துவப்படுத்துறாங்க. சனியால் மிகப்பெரிய யோக அமைப்புகள் இருக்கும், அதிகார அமைப்புகள் இருக்கும். சனியும் நன்மை செய்வார். எப்போது இப்போ நான் வந்து சனியை ரொம்ப குறைச்சி பேசுகிறேன் அப்படின்னு யூடியூப் பழைய இதுலலாம் பார்த்தீங்கன்னா, முந்த கடந்த கால பேசும்போது கடுமையான ஒரு இதில் தான் சனியை பேசுவேன். ஏன்னா சனி வந்து கெட்டவர், கெடுபலன்களை தருவதற்கு மட்டுமே இருக்கிறவர். அது கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சனியை பார்த்து எப்போவுமே திட்டுறீங்க, சனிதான் யோகியர், சனிதான் மகான், சனிதான் நீதி மகான், சனிதான் எல்லாமே, சனி வளர்த்தவர்கள் யோகர்கள், புரியாதவர்கள் கமெண்ட் போட்டிருப்பாங்க. உண்மையை சொல்ல போனால் இத்தனை சனியை திட்டுகிற எனக்கே சனி பாக்கியாதிபதியாகி ஆட்சியான நிலைமையில தான் இருக்கிறார். அப்படி இருந்தாலும் சனியோடைய தசைகளில், சனியோட புக்திகளில், சனியோடங்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சவேன். ஆக சனி சிம்ம லக்னத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அவர் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் எந்த நிலையில் குருவின் தொடர்போடு, சுக்கரனின் தொடர்போடு, அல்லது வளர்பிறை பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனின் தொடர்போடு இருக்கின்ற நிலைமைகள்ல, அல்லது ஓரளவுக்கேனும் தனித்த புதனின் தொடர்பு பார்வைகள்ல, தொடர்புன்றது நேரங்களில் அவரோடு சேர்றதை விட அவரோட சேர்ந்து அந்த கிரகம் கட்டுப்படும், அவரை பார்க்கறது ஓரளவுக்கு நல்லது. ஆக சனி சிம்ம லக்னத்திற்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னால் உச்சமாக இருந்தால் குரு சுக்கரனுடைய தொடர்புகள் இருக்கணும். எந்த ஒரு ஜாதகத்திலும், ராஜயோக ஜாதகமாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஜாதகமாக இருக்கட்டும், நீங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுடைய அமைப்பில் நீங்கள் சனியை பார்த்தீர்களே ஆனால் நான் உறுதியாக சொல்லுவேன், சனி குருவின் தொடர்பையோ சுக்கரனின் தொடர்பையோ ஆகி சுபத்துவமாக இருப்பார், அல்லது உச்சமான வக்கரமாக இருப்பார், வக்கரமாகி தனித்த புதனுடைய தொடர்புகளை பெற்றிருப்பார். இப்படி இருந்தால்தான் அவர்கள் வந்து சுகவாசிகளாக இருக்க முடியுமே தவிர, நிச்சயமாக சனி தனித்து இருக்கின்ற நிலைமையில் பாபத்துவம் ராகுவோடையோ செவ்வாயோடையோ தொடர்பு கொண்டிருந்த நிலைமையில் அவருடைய ஆதிபத்தியங்கள், அவருடைய காரகத்துவங்கள் எல்லாம் கெடும். சிம்ம லக்னத்திற்கும் அவர் நல்லது செய்வார், ஆறாம் இடத்தில் இருந்தாலே நல்லது செய்வார். ஆனால் அவர் வந்து குருவின் தொடர்பு, பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்போடு இருக்கணும்,
வேற இப்ப நான் சொன்ன மாதிரி கிரகங்கள் பரவலாக சனி நல்லது பண்ணுவார்னா எப்படி நல்லது பண்ணுவார், ஆதிபத்திய ரீதியில நல்லது பண்ணுவார். ஆறாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி சிம்ம லக்னத்திற்கு. ஆறாம் இடம் வந்து நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், நல்ல வேலையை கொடுப்பார். ஏழாம் இடம் மனைவியை கொடுக்கக்கூடிய கிரகம். ரெண்டு பேருமே அந்த ரெண்டு ஆதிபத்தியங்களும் அவர் சுபத்துவப்படுற நிலைமையில நல்ல மனைவி. இன்னொன்று சனி வலுத்தாலே ஆன்மீகம், சனி வந்து சுபத்துவமானாலே ஆன்மீகம், ராசியோடு லக்னத்தோடு தொடர்பு கொண்டார். இந்த சூட்சமோலன்னு சொல்றேன் இல்லையா, சூட்சமோலன்றது என்ன சொல்றேன், சனியின் திக்பலத்தை சொல்கிறேன். சனி சிம்ம லக்னத்துக்கு திக்பலம் ஆகக்கூடாது, ஏன்னா அங்கே அவர் மூலத்திரிகோணமும் திக்பலமும் சேர்ந்து அடைவார். சிம்ம லக்னத்திற்கு திக்பலம் அடைவது நல்லதல்ல. சனி நீச்சமாக்கி திக்பலம் அடைவது நல்லது, சனி உச்சமாக்கி திக்பலம் அடைவது ரொம்ப மோசம். ஏன்னா இரண்டு வலுக்களையும் பாவக்கிரகங்கள் ஒரு சேர பெறக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அப்போ சனி கேதுவோடு சேர்ந்தார், கிட்டத்தட்ட ஒரு 13 டிகிரிக்கு அப்பால் கேதுவோடு சேரும்போது மிகப்பெரிய யோக நிலைகள் அவருக்கு இருக்கும். இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா ஆதித்ய குருஜி அஸ்ட்ராலஜர் குரூப்பில், என்னோடய குரூப்பில் கூட அகோரமூர்த்தி என்றவர் நிறைய இந்த சனி பத்தின பதிவுகளை விடுவார். அவர் ஒரு முறை சொல்லியிருந்தார், நான் விவிஐபிகளுடைய ஜாதகத்தில் நிறைய இதை பார்த்துருக்கிறேன், குருஜி அவர்கள் சொல்வதைப் போல அந்த சூட்சமவுள் சனி கேதுவோடு சேர்ந்த அனைவருமே மிக நன்றாக மிக நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்ட்டுருப்பார். அவர் வந்து இப்போதைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருப்பார். நான் 40 ஆண்டு காலமாக ஏறத்தாழ அதில் 30 ஆண்டு காலமாக அந்த சனியையும் செவ்வாயும் பற்றி ஏகப்பட்ட ஆராய்ச்சி ஜாதகங்களுடைய அமைப்புகளை எடுத்து வச்சிருந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் சனி கேதுவோடு சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும், அவருடைய தீய காரகத்துவங்கள் வடிகட்டப்படும். சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் சிம்ம லக்னமாக இருக்கட்டும், எந்த லக்னமாக இருக்கட்டும், இப்போது நான் சொன்னதை போல அவர் வந்து மகர துலாம் ராசிகளில் இருக்கும்போது சுபர் பார்வையை அடைஞ்சிருக்கும் போது ஆதிபத்திய காரகத்துவம் அத்தனை விஷயங்களையும் செய்வார். சனியுடைய காரகத்துவங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட, மாநகராட்சி நகராட்சி இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து சனி வந்து வலுத்திருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய அமைப்பு, அது அதற்கான அதில் பணியாற்றுகின்ற ஒரு அமைப்பு. சார், இதுலேருந்து ஒரு சின்ன கேள்வி, இப்போ ஒரு சுபர் வீட்டில் இருக்கிற கிரகம் நன்மை அப்படின்னு சொல்றீங்களா சார், அது இயற்கை சுபர் மட்டுமா இல்லை லக்னத்துக்கு சுபர் வீட்டில் இருந்தாலும் கிரகம் நன்மை செய்ய முடியுமா? இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், யாரோ ஒருத்தர் இதை கூட கேள்வி கேட்டிருந்தாங்க. சுபத்துவ தத்துவத்தில் நீங்கள் இயற்கை மட்டும்தான் எடுத்துக்கணும், லக்ன சுபர் அல்ல. அந்த சப்ஜெக்டுக்கே போக வேண்டாம். லக்ன சுபர் செவ்வாய் சனியாகி அவருடைய வீட்டில் இருந்தால் அந்த கிரகங்கள் பாபத்துவம் தான் அடையும். இயற்கை சுபர் பௌர்ணமி சந்திரன், குரு, சுக்கிரன், பாபியருடன் சேராத புதன், இவைகள் தான் வந்து, அடுத்த வளர்வரை சந்திரன், இவைகள் தான் வந்து இயற்கை சுபராக சொல்லப்படுகிறது. இதுலேயும் நான் கொஞ்சம் விவரித்து சொல்லுவேன். அதாவது பௌர்ணமி திதி 5 நாட்களுக்குள் பஞ்சமி திதிக்குள் ஒளியை முழுவதுமாக இழக்காத முனை மழுங்காத சந்திரன், அதாவது சந்திரன் வட்ட வடிவமாக இருக்கணும். சந்திரன் வட்ட வடிவமாகவே முழுமையாக இருக்கும்போது அவர் நல்ல சந்திரன் தான். தேவிரமாக இருந்தாலும் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா விண்டிவில பேசும்போது கூட பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திரன் அதனுடைய ஒளி வாங்கிய அப்படின்னா மாலை மலர்ல விண்டிவில. அப்போ வந்து நீங்க அந்த ஒளி தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்திரன் முழு வட்ட வடிவத்தை தேய ஆரம்பிக்கிறது 6வது நாள்ல இருந்து. அப்போ அந்த பஞ்சமி திதிக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த 4 நாட்கள் சந்திரன் வந்து வளர்புரை சந்திரனாகவே கருதப்படுவார், ஒளி இழக்காத சந்திரன். நீங்கள் அந்த வளர்புரை சந்திரன் தேய்பிரை சந்திரன் புரிஞ்சிக்க வேண்டாம், இப்படி புரிஞ்சுக்கோங்க. பௌர்ணமியை நோக்கி போயிருக்கிற சந்திரன் எப்போது முழு வடிவமாகிறாரோ அப்போ அது 7வது 8வது நாள்லேருந்தே அப்படியே வந்துட்டு 10வது நாள் முழுசாகிடுவார். 10வது நாள் முழு வடிவமாகிறவர் மிகப்பெரிய நல்ல ஒளி, பௌர்ணமி வந்து ஒளி உச்ச நிலை. அதன் பிறகு ஒரு 4 நாட்கள் அந்த பஞ்சமி திதி வரைக்கும் முழு வடிவம் இழக்காமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேயிற நிலைமை. நம்ம அந்த தேயிற நிலைமைக்கு அப்புறம் பஞ்சமி திதிக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு தேய்பிரை சந்திரனாக இருப்பார். இது போன்ற தேயில இருக்கிற சந்திரன். ஆக லக்ன சுபர் என்பது சுபத்துவ தத்துவத்தின் மேல் முன்னாடி அது நீங்கள் கேட்கவே கூடாது. இயற்கை சுபகிரகங்களின் வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் மட்டுமே சுபத்துவம் அடையும், லக்ன சுபர் இதற்கும் சம்பந்தமே இல்லை. நன்றி சார். அடுத்த கேள்வி, குரு பார்வை சனி பார்வை இரண்டும் ஒரு கிரகத்தின் மேல் விழுந்தால் எந்த பார்வைக்கு வலிமை அதிகம்? குரு பார்வை சனி பார்வை ரெண்டும் ஒரு கிரகத்துக்கு இருக்கு, அப்ப எந்த கிரகத்துடைய பார்வைக்கு வலிமை அதிகம்? இதை நீங்க குரு சனியுடைய இப்ப இதுல இன்னொன்னு சொல்லிடுறீங்க, இந்த குரு பார்வை சனி பார்வை ரெண்டும் ஒரு கிரகத்திற்கு இருந்தா அந்த கிரகம் லக்னாதிபதியாகவோ ராசியாகவோ இருந்தா அவர் ஆன்மீக ஈடுபாட்டோட இருப்பார். வேணாலும் சமம், எந்த ஜாதகத்தை வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரு சனி இரண்டு கிரகங்களும் லக்னத்தையோ ராசியோ தொடர்பு கொண்டு லக்னாதிபதி ராசியோட தொடர்பு கொண்டாலே அவர் சாமி கும்பிடுவார். கேது கூடுதலாக தொடர்ந்துருந்தால் அவரே சாமியாக இருப்பார். இதில் அதிகமான சுபத்துவம், நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவத்தை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு
வைஸ் புரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ப்ரொடிக்ஷன் அப்படியே படப்படப்படப்படம் நடத்தலாம். அப்போ இந்த நீங்கள் கேட்குறத குரு பார்வை சனி பார்வை ரெண்டுமே ஒரு கிரகத்தை பார்க்கறது. சரி, குரு எந்த இடத்துல இருக்கிறார், சனி எந்த இடத்துல இருக்கிறார், இதை வச்சு தான் நீங்கள் பலன் சொல்ல முடியும். இங்கே சனி நட்பு வீடுகளில் இருக்கிறாரா, சனி சுபத்துவத்தை அடைந்திருக்கிறாரா, சனியின் பார்வையை வாங்கி சனி அந்த கிரகத்தை பார்க்கிறாரா, அல்லது குருவின் பார்வை இல்லையா, இதை பொறுத்து தான் நீங்கள் பலன் சொல்ல முடியும். குருவின் பார்வை கோடி நன்மை, சனியின் பார்வை சர்வநாசம், இது உண்மை. அப்போ அந்த குருவின் பார்வை கோடி நன்மைனா எல்லா நிலைமைகள்லையும் கோடிகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில குரு பார்க்கறதில்ல. குருவிற்கு வலிமை இருக்க வேண்டும். அந்த குரு கிரக ராகுவோடு சேர்ந்து கிரகணம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த குருவிற்கான பார்வை இல்லை. சூரியனோடு சேர்ந்து 2 டிகிரி பார்வை இல்லை, அந்த பார்வை வந்து சூரியனுக்குள்ள அமிழ்ந்து போகிறது. பார்வை என்பது என்ன, ஒரு கிரகத்தின் ஒளி வீச்சு. அப்போ அந்த ஒளி வீச்சை இது பண்ண முடியாத ஒரு நிலைமையில, அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மாபெரும் ஒளியையும் மாபெரும் இருளையும் நெருங்கும் கிரகங்கள் சுயத்தன்மையை இழப்பார்கள் அப்படின்னு ஜோதிடமனும் தேவரகசியம் கற்றைகளில் நான் எழுதியிருந்ததுக்கு காரணம் இதுதான். அப்போ இந்த அமைப்பில் குருவின் பார்வை வலியதா சனியின் பார்வை வலியதா அப்படின்றத பார்த்துட்டு தான் அந்த கிரகத்துடைய நிலைமையை நீங்கள் பார்க்கணும். குரு எந்த இடத்துலேருந்து பார்க்கலாம், குரு நட்பு இடங்களில் ஆட்சி உள்ள இருந்து பார்க்கும் பொழுது சனியின் பார்வையை குணப்படுத்தும் ஆற்றல் குருவின் பார்வைக்கு உண்டு. நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு கிரகத்தை குருவும் பார்க்குது சனியும் பார்க்குது, அந்த இதில் எந்த பார்வையும் நன்மையை செய்யும் எந்த பார்வை தீமையை செய்யும். சனி பார்த்ததுனால சனி பாபத்துவம் அடைந்து பார்க்க 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 அந்த கிரகம் அதிகமான கெடுபலன்கள் காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் இழக்கும். சனியை சுபத்துவமாகி பார்த்திருந்தால் அந்த கிரகம் அதை வளர்க்கிற தன்மை தான். சனி தான் வந்து ஒரு கிரகம் தானே சொல்கிறேன். சனி தன்னுடைய இயல்புகளை இழந்து குருவின் பார்வை சுபத்துவமாகி இருக்கிற நிலைமையில் நன்மைகள் தான் நடக்கும். இதை வந்து சிம்மத்தை பார்த்த சனி அரசு பதவியை அடைய முடியுமான்ற கேள்விக்கு நான் கொடுத்த பதில் தான் இது. ஆக இந்த நிலைமையில் குரு எப்போது வலிமை பெற்று அந்த கிரகத்தை பார்க்கிறார், அப்போது வந்து அந்த கிரகம் சனியின் பார்வையால் கிடைக்கின்ற விஷயத்தை இது பண்ணும், ரெக்டிஃபை பண்ணும். சனியின் பார்வை மட்டும் குருவே வழி இழந்திருக்கிறார், சனி எங்கே அதிக பாபத்துவமாகி பார்க்கிறார், அந்த கிரகம் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். குருவின் நன்மைன்றது எந்த இடத்துலையும் செல்லுபடியாகும், வலிமை இழந்து பார்த்தாலும் குரு பார்வை தான். ஆனால் அந்த சனியின் பார்வையை தீர்ப்பதற்கான அமைப்பு அந்த குருவிற்கு இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் சுபத்தின் தன்மையை தான் நீங்கள் பார்க்கணும். குரு எந்த இடத்திலிருந்து பார்க்கிறார், நட்பு வீட்டிலிருந்து பார்க்கிறாரா ஆட்சி வீட்டிலிருந்து பார்க்கிறாரா, சனி பாபத்துவமாக இருக்கிறாரா சுபத்துவமாக இருக்கிறாரா. சனி அதிகமான பாபத்துவத்தை அடைந்து அந்த கிரகத்தை பார்த்தான்னா அந்த கிரகம் போச்சுன்னு அர்த்தம், சுத்தம்னு அர்த்தம். சனியின் பார்வை சர்வநாசம்ன்றது சனி அகோரமான பாபத்துவத்தோடு இருக்கும்போது நிச்சயமாக சரியாக இருக்கும், அந்த கிரகத்தை முழுக்க முழுக்க கெடுக்கும். லக்னாதிபதி கிரகமாக இருந்தால் நீங்கள் கெட்டிங்கன்னு அர்த்தம், உங்கள் மனம் கெட்டதுன்னு அர்த்தம், உங்கள் நீங்கள் இருளாயிட்டீங்கன்னு அர்த்தம், தன்னம்பிக்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். சனியின் பார்வை, சனியின் தாழ்வு மனப்பான்மை, சனியின் தன்னம்பிக்கையின்மை, சனியின் நயவஞ்சகம், சனியின் அத்தனை குணங்களும் லக்னாதிபதிக்கு படியும், லக்னாதிபதி உங்கள் மேலே படியும். சனியின் சேர்க்கை வேற, சனியின் பார்வை வேற. அதே சனி சுபத்துவமாகி பார்க்கும்போது இந்த அமைப்புகள் இருக்காது. அந்த சனி எத்தகைய பாபத்துவ அமைப்புகளை கொடுத்தாலும் குரு வலிமை பெற்று பார்க்கும்போது சனியின் பார்வை அங்கே அடிபட்டு போய்விடும். ஆகவே குருவின் வலிமை அதிகமாக அதிகமாக இங்கே சனியின் பார்வை சரி கட்டப்படும். உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற அமைப்புல வந்து பழமொழிக்கு இங்க பஞ்சமே கிடையாது. கட்டு கெட்டு கெட்டுன்னு வர்றதுனால அந்த எதுகு மொழியால வர்றதுனாலயே தமிழுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. இதுதான் வந்து இந்த பழமொழியை நீங்கள் எடுத்துக்கணும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்றது எதுகை மோனைக்காக சொல்லப்பட்டது தான். அந்த காலத்திலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா பேப்பர் பேனாக்கள் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் எல்லாமே மனப்பாட முறையில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட காலத்தில் எதுகை மோனையாக கொண்டால் அதை வந்து சுலபமாக மனதில் தங்கலாம் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட ஜோதிட பழமொழிகள். ஜோதிடத்துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் அனைத்து துறைகளிலுமே இது போன்ற ஒரு அமைப்பு நிச்சயமாக இருந்திருக்கிறது. ஆனால் கெட்டவன் கெட்ட அதில் ஒரு உள்ள அர்த்தம் நெருக்கம் முடியாது இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அது பழமொழியாக வருது. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், ஒரு கெட்டவன் கெட்டு போயிட்டானா அவனா ஆயிட்டான் நல்லவன் ஆயிட்டான் அர்த்தம். இதைத்தான் நாங்கள் சுபத்துவம்னு நான் சொல்கிறேன், இதை சுபத்துவம் சூட்சமம்னு இதைத்தான் சொல்கிறேன். ஒரு கெட்டவன் ஒரு ரவுடி பைய ஏற்கனவே பிறப்பிலேயே அல்லது வளர்ப்பிலேயே அல்லது இருப்பிலேயே அவன் கெட்டவன், அந்த கெட்டவன் கெட்டு போயிட்டான், அதற்கு அர்த்தம் என்ன, நல்லவன் ஆயிட்டான்.
நல்லவன் கெட்டால் கெட்டவன் ஆவான், கெட்டவன் கெட்டால் நல்லவன் ஆவான். அதுதான் இதோட உள்ள அர்த்தம். ஒரு கெட்ட கிரகம் கெட்டு போய்விட்டால், ஒரு ஏதோ நியூட்டனுடைய ஈர்ப்பு விசை மாதிரி வருது இல்லையா, ஒரு ஒரு விசைக்கு ஆமா ஒரு விசைக்கு எதிர் விசை உண்டு அப்படின்ற மாதிரி, கெட்டவன் கெட்டு போய் விட்டான் அப்படிங்கறத வந்து நீங்க அவன் நல்லவன் ஆயிட்டான் அப்படின்ற அடிப்படையில எடுத்துக்கணும். அப்ப அவன் நல்லவன் ஆகி விட்டான் அப்படிங்கிற அடிப்படையில அந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யும் தகுதி. என்னுடைய சுபத்துவ சூட்சமா உள்ள தத்துவம் இதுல ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்ன்றது பொதுவான ஒன்றுதான். ராஜயோகம்னு உடனே நீங்க உடனே வந்து ஒரு கிரகம் ஒரு கெட்ட கிரகம் கெட்டு போயிடுச்சு அதனால எனக்கு ராஜயோகம்னு இருக்கணுமா எடுக்கக்கூடாது. ராஜயோகம்ன்றது ஒரு தனிப்பட்ட விஷயங்கள். ராஜயோகத்தை பொருத்தி பார்க்க லக்னாதிபதின்றது அந்த லக்னம் லக்னாதிபதி எல்லா அமைப்புகளும் சுத்தி வந்துடுவேன். ஜோதிடத்தை ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் ஒரு பழமொழியில் ஒரு விதியில் அடக்கி விடவே முடியாது. ஜோதிடம் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த பெரிய சப்ஜெக்டை நான் ஏற்கனவே குருடர்கள் பார்த்த கதை, தும்பிக்கையை பார்த்துட்டு உருளையா இருக்குது, காலை பார்த்துட்டு தூண் மாதிரி இருக்கு, வாழை பார்த்துட்டு குச்சி மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் இது. அப்ப ஜோதிடத்தை முழுமையாக ஒரு 30-40 வருஷம் கண்டிப்பா 40 வருஷமாவது ஆகும். ரொம்ப என்ன மாதிரி பைத்தியக்காரன் 30 வருஷத்துலயே உணர்ந்துடலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ஒரு 30 வருடம் அனுபவம் வரும்போது உங்களுக்கு ஜோதிடத்துல ஒரு தெளிவு ஓரளவுக்காவது கிடைக்கும். அப்ப அந்த தெளிவு கிடைக்கும் போது இந்த மாதிரியான பழமொழிகளுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும். அதனால கெட்டு விட்டது அப்ப அது நல்ல பலனை செய்ய தகுதியா இருக்கு அப்படின்றத பேசிக்கா எடுத்துட்டு அதன் பிறகு அது எப்படி கெட்டது அப்படிங்கறத பேஸ் பண்ணி அந்த பலமணிக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். ஆனா கெட்டவன் கெட்டிட்டு கெட்டிடம் ராஜயோகம் உடனே ராஜயோகத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஜாதகம் எழுதுபவர்கள் கீழே ஒரு ஜாதகத்திற்கு கீழே என்ன எழுதுறாங்கன்னா நீச்சபங்க குருச்சந்திர யோகம் சந்திரமங்கள யோகம் குருமங்கள யோகம் எத்தனை யோகங்கள் எழுதுவாங்க. ஜாத நோட்டத்துக்கிட்டு வரவங்க இத்தனை யோகம் இருந்து எனக்கு ஒரு யோகம் இல்லையான்னு வாங்க. அதனாலதான் நான் அந்த யோகங்களை சொல்வதில்லை. யோகங்களையும் குறிப்பிட்டு நான் சொல்றேன். பொதுவான சுபத்துவ சூட்சம உள்ள தத்துவத்தை முழுவதுமாக புரிந்து கொண்டவர்களுக்கு யோகங்கள் தேவையில்லை. ஏன்னா ஒளியின் அடிப்படையில தான் அத்தனை யோகங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகச்சில யோகங்கள் மட்டும்தான் ஈர்ப்பு விசையின் அமைப்பு. அப்ப நான் சொல்லுகின்ற சுப ஒலி பாப ஒலி சூட்சமம் இந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யோகங்கள் உங்களுக்கு தேவையே இல்லை, யோகங்களை படிக்கவும் தேவையில்லை. அப்படியே ஒரு ஜாதகத்துல ஒரு கிளாரிஃபை வந்துடும் உங்களுக்கு. ஓகே, நன்றி சார். அடுத்த கேள்வி, ஒரு கிரகத்தின் பார்வை அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தை வலுப்படுத்துமா காரகத்துவத்தை வலுப்படுத்துமா, எப்படி கண்டறிவது? ஒரு கிரகத்தின் பார்வை அந்த ஆதிபத்தியத்தை வலுப்படுத்துமா காரகத்துவத்தை வலுப்படுத்துமா? இந்த கிரகத்துடைய பார்வை வந்து ஆதிபத்தியம் என்பது ராசி வீடுகளின் தன்மை, காரகத்துவம் என்பது கிரகத்தின் செயல்பாடு. ஆதிபத்தியம்ன்றதுக்கு விளக்கம் என்ன? ராசி வீடுகளுடைய செயல்பாடு, அதுதான் ஆதிபத்தியம். லக்னம் முதல் 12 இடங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் ஆதிபத்தியம். 1 லக்னம், லக்னத்தின் ஆதிபத்தியம் என்ன? உடல், மனம், உங்களுடைய உங்களுடைய அந்தஸ்து கௌரவம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன நடக்கும், உங்க மனசுக்கு என்ன நடக்கும், உங்க உடம்புக்கு என்ன நடக்கும், நீங்கள் உங்களை பத்தின அத்தனை விஷயங்கள். நீங்கள் என்பது யார்? இந்த உடம்பா? நிச்சயமா இல்லை. நீங்கள் என்பது உங்களுடைய மனம், அந்த மனம் தருகின்ற செயல்பாடு, அதுதான் உண்மை. அந்த மனம் தரு மனதுக்கு இந்த உடல் ஒத்துழைக்குது அப்படின்றதான் உண்மை. அப்ப அந்த லக்னம் எதை குறிக்குது? உங்களுடைய உடலையும் உங்களுடைய மனதையும் உங்களை சுற்றி உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் லக்னம் குறிக்குது. அப்ப 2 வீடு என்ன? தனம், வாக்கு, குடும்பம்னு சொல்லிடுறோம். அப்ப அந்த 2 வீடு எதை குறிக்குது? அந்த ஆதிபத்தியம் எனப்படும் தனம், வாக்கு, குடும்பம். உங்களுடைய குடும்பத்தார், உங்களை பக்கத்துல இருக்கிற நெக்ஸ்ட் குடும்பத்தார், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசு பணம் எந்த வழியில கிடைக்குது, உங்களுடைய சொல் பலிக்குமா பலிக்காதா, உங்களுடைய வாக்கு திறமை, எதை வைத்து பிழைக்கிறீர்கள், வாக்கால் ஜீவிக்கிறீர்களா, இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து குறிக்குது. ஆக ஆதிபத்தியம் என்பது 12 ராசி வீடுகளின் செயல்பாடுகள் ஆதிபத்தியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து 9 கிரகங்களுடைய செயல்பாடு. அப்ப ஒரு குருவின் பார்வை, நீங்க கேட்கிற கேள்வி என்ன? குருவின் பார்வை, ஒரு கிரகத்தின் பார்வை, எந்த கிரகத்தின் பார்வையாக இருந்தாலும் அது எந்த கிரகத்தை பார்க்கின்றதோ அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தை வலுப்படுத்துமா காரகத்துவத்தை? ரெண்டையும் தான் வலுப்படுத்தும். உதாரணமாக மேஷ லக்னம், மேஷ லக்னம் 9வது இடத்துல ஆட்சியாக இருக்கின்ற குரு லக்னத்தை பார்க்கிறார். இப்ப கூட இதை இதை பத்தி பதில் சொன்னேன். மேஷ லக்னத்திற்கு 9வது இடத்தை பார்க்கின்ற 9வது இடத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்க்கின்ற குரு லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லாத நிலைமையில லக்ன ஆதிபத்தியத்தை வலுப்படுத்துவார். அந்த ஜாதகனுடைய எண்ணங்களை சீர்படுத்துவார். அவனை வந்து ஒரு குட் கேரக்டரா, ஒரு தன்னம்பிக்கை உள்ளவனா,
ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போதே எதிலும் கலங்காதவனாக ஒரு நல்ல தெளிவான சிந்தனை உள்ளவனாக இது பண்ணுவார். அதே மேஷ லக்னத்தில் சனி நீச்சம்னு வச்சுக்கோங்க. இப்போ குரு மேஷ லக்னத்தையும் பார்க்கிறார், லக்னத்தில் உள்ள சனியையும் பார்க்கிறார். எடுத்துக்கணும், குரு லக்னத்தை சுபத்துவப்படுத்துவதோடு ஆதிபத்தியத்தை வலிமைப்படுத்துவதோடு அந்த சனியின் காரகத்துவத்தையும் சுபத்துவப்படுத்துறாருன்னு எடுத்துக்கணும். இப்போ லக்னத்தில் சனி இருக்கிறனால என்ன நடக்கும், ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும், நீங்கள் ஒரு பிடிவாதக்காரராக பெறுகிறீர்களான அந்த நயவஞ்சகம், குள்ளநரித்தனம், ஒரு எதையும் ஏமாற்றுதல், எதையும் தாழ்வு மனப்பான்மையோடு எதிர்கொள்ளுதல் சனியினுடைய கெட்ட காரகத்துவம். நீச்சம்னாலே கெட்டதுன்னு அர்த்தம். சனி விஷயத்தில் அந்த நீச்சம் நீச்ச பங்கமாகும் போது தான் நல்லதாக நடக்கும். அப்போ அந்த நீச்சம் வடிகட்டப்பட்ட பங்கமாகும் போது, அதாவது சுபத்துவம் அடையும் போது சில விஷயங்கள் நடக்கும்றதை சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒரு கிரகத்தின் பார்வை ஆதிபத்தியத்தை கெடுக்கும், அப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். காலியா இருக்கின்ற வீடுகள்ல ஒரு இப்ப சனியே வந்து லக்னத்தை பார்க்கிறார், அப்ப சனியின் பார்வை கெடுக்கும் இருக்கும்போது லக்ன ஆதிபத்தியத்தை கெடுக்கும், வீடுகளின் ஆதிபத்தியத்தை கெடுத்து அதே லக்னாதிபதியை சனி பார்க்கிறார், செவ்வாயை பார்க்கிறார், பாபத்துவமாகி பார்க்கிறார். அவர் கண்டிப்பாக செவ்வாயின் காரகத்துவங்களை கெடுப்பார். செவ்வாயோட காரகத்துவங்கள் என்ன சகோதரர், அது எப்ப கெடுப்பார், தசாபக்திகளுக்குள்ள வந்துடணும். செவ்வாயுடைய காரகத்துவங்கள் என்ன, தைரியம், நல்ல ஒரு ஆண்மைத்தனம், எதையும் போல்டாக போல்டா ஒரு தன்னம்பிக்கைன்றது வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். ஆனால் செவ்வாய் வந்து என்ன பண்ணுவார், தைரியத்தை கொடுப்பார். தன்னம்பிக்கை விட தைரியம் வர வந்து பார்த்துக்கலாம், முதல்ல அடிச்சிருவோம், அடிச்சுட்டு நடக்கிறத அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறத, அதாவது எதையும் செய்து விட்டு அப்புறம் யோசிப்பது, அதுதான் செவ்வாய். செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறவர் கிடையவே கிடையாது, செய்யறதுக்கு முன்னாடி பயப்படுறவர் குரு, கையை ஓங்கலாமா வேணாமானே பயப்படுறவர் குரு. அதுதான் அந்தன கிரகம்னு சொல்றோம், கையை ஓங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கிறவர் குரு. எடுத்தவன கையை ஓங்கி அடிச்சுட்டு அப்புறமா யோசிக்கிறவர் செவ்வா, கையையும் ஓங்கிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அடிக்கலாமா வேணாமான்னு தயங்குறவர் புதன். இப்ப கிரகங்களுடைய குணங்கள் அப்படியே நீங்க கொண்டு வந்துடலாம். எதிலும் மந்தம், எதிலும் சுறுசுறுப்பு, எதிலும் யோசிக்காத தன்மை, அதிகமாக யோசிக்கின்ற தன்மை, இப்படிலாம் கிரகங்களை நீங்க கிரகங்களுடைய குணங்களுக்கு ஏற்ப பிரிச்சு வச்சிருக்கணும். ஆக காரகத்துவங்கள், ஒரு கிரகம் பாபத்துவமாய் பார்க்கும்போது அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை கெடுக்கும், அந்த ஆதிபத்தியத்தை கெடுக்கும். ஆதிபத்தியங்களுக்கும் காரகத்துவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் பேசிக்காக அதில் சொல்லிடுறேன். ராசி வீடுகள் ஒன்பது கிரகங்களின் செயல்பாடுகள் காரகத்துவங்கள் ரெண்டிற்கும் தனித்தனியாக இருக்கின்றன. பனிரெண்டு வீடுகளுடைய ஆதிபத்திய விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஓரளவு உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்ச முதல் மூன்று விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டில் தனம் பார்க்க குடும்பம், மூணில் தைரியம் வீரியம், நாலில் வீடு வாகனம் தாயார், இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் தனித்தனியான ஆதிபத்தியங்கள் அடிக்க ஒருத்தர் வந்து அடிக்கடி கூட கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறார். பன்னிரெண்டு வீடுகளின் சுப அசுப ஆதிபத்தியங்களை தெளிவாக சொல்லுங்கன்ட்டு ஒரு நாள் சொல்கிறேன், அல்லது அடுத்து வரப்போகின்ற சுபத்துவம் சூட்சமோடு கட்டுரைகள் அதை பற்றி எழுதுகிறேன்.